ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்க நல்ல ஒரு ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திடீர் பணக்காரனாகக்கூடிய யோகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு திசையில ஜாக்பேட் அடிக்க போது, ராகு கேது பயிற்சி என்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே நல்லா இருக்கட்டும். நவகிரகங்களில் நிகழும் கிரகமான ராகு பகவான் ஒருவருக்கு வருமானத்தை அள்ளி கொடுப்பார். ஒருவருக்கு திடீர் ராஜ யோகத்தையும் வரும் வருமானத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படின்றத மறந்துடாதீங்க. பணத்தை எண்ணி வைக்க இடம் இருக்காது, அந்த அளவுக்கு பணம் அதிகமா சேர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு காரணம் அவருக்கு ராகு திசை வந்திருக்கும். திடீர் பணவரவு எதிர்பாராத யோகத்தின் சொந்தக்காரருக்கு ராகுதான். ராகு திசை ஒருவருக்கு 18 ஆண்டுகள் நடைபெறும். இந்த 18 ஆண்டுகளில் ராகு நல்ல நிலையில இருந்துட்டாருன்னா அவரை மிகப்பெரிய செல்வந்தரா மாற்றிடுவார். குப்பை மேட்டில் இருந்தவர் கூட கோபுரத்துல அமர வைக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து ராகுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பயிற்சி, குரு பயிற்சிக்கு அடுத்தபடியாக ராகு கேது பயிற்சி மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. காரணம், ராகு கேது ஒருவரின் ராசியில 1.5 ஆண்டுகள் நின்று பலன்களை கொடுப்பார். ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுப்பாருங்க. அதே நேரத்துல ராகு வளம் இழந்தால் எதற்கெடுத்தாலும் தடையை ஏற்படுத்துவார். திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, வசதி வாய்ப்பில் தடைன்னு சொல்லி இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். ராகு கேது பெயர்ச்சி அக்டோபர் மாதம் நிகழ இருக்குங்க. ராகு தசை நடந்தால் என்ன பலன்கள், எந்த லக்னக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்ப்போம். திருமணம், குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட காரணம் ராகு கேது கிரகங்கள் தான். சர்வ தோஷம் இருந்தால் திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை ஏற்படும். ராகு சனியை போலவும் கேது செவ்வாயை போலவும் வேலை செய்வார். ராகு ஒருவரின் ஜாதகத்துல சுப கிரகங்களுடன் இருந்தார்னா சுப பலன்களை தருவாருங்க. அதே நேரத்துல செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படும் போது சாதகமற்ற பலனையும் தருவாரு. ராகு பிரமிக்கத்தக்க கிரகம், கொடுப்பவரும் அவரே, தடுப்பவரும் அவரே, அவரை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. மேலும் விருச்சகம், மேஷம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம் ஆகிய 6 லக்னங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதில்லை. அவர் நல்லது செய்ய வேண்டுமெனில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், ராகு ஆகிய வீடுகளில் இருக்கும் ராகு நல்லதை செய்வார். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல ராகு செயல்படுவார். ராகு திசை ராஜ யோகங்களின் முதன்மையானது. ராகு மிக சிக்கலான காலகட்டத்தில் தான் கெடுதல் செய்வார். சுக்கிரன், புதன், சனி ஆகிய கிரகங்களில் லக்னங்களான ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், சனி நண்பர்களான சுக்கிரன், புதன் லக்னங்களுக்கு ராகு திசை நல்லது செய்யும், கெடுதல் செய்யாது அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். சுபத்துவமான ராகு ஒருவருக்கு ராகு ராஜ யோகத்தை அள்ளி தருவாரு. ஒருவருக்கு ராகு பலன் தர வேண்டும் என்றால் இயற்கை சுவரின் வீட்டில் இருக்க வேண்டும். திடீர் பிரபலம் ராகுவினால் நடக்கும். சினிமா, அரசியல் என பிரபலம் அடைய காரணம் ராகுதான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு, சுக்கிரன், வளர்க்கரை, சந்திரன், புதன் வீட்டில் அமரும் போது அவர்களின் காரகத்தை செய்வார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் 5 இடங்களில் இருக்கும் ராகு சுயமான நன்மையை செய்வார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு ராசி பாத்தீங்கன்னா மேஷம் ராசி. மேஷம் ராசி நண்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி அற்புதமான பலன்களை அள்ளி கொடுத்து போறாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட நீங்க அதை அசால்ட்டா சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. இவ்வளவு நாள் இருந்த தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். செய்யக்கூடிய தொழில்கள், வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமா இருக்க போது. ராகுகேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போது. நல்ல ஒரு காலமா இது அமைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் முக்கிய காரணமா இருக்கும். ரொம்ப கவனமா யோசிச்சு முடிவெடுத்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வகையில் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரரா நீங்க இருந்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி உங்களுக்கான ஒரு காலமா அமைய போதுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதுல வெற்றி தான் முடியும். சின்ன சின்ன தடைகள் வந்து நீங்கும். அதற்காக மனம் துவண்டு விடாமல் தொடர்ந்து முன்னேற்ற பாதையை நோக்கி முயற்சி எடுத்து அடியெடுத்து வைத்தீர்கள் என்றால் வெற்றி
பற்றி உங்களை தேடி வரும் அப்படின்றத எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு இருக்கு, வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் இருக்கு. நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசி நண்பர்களே. இதனை சொன்ன அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகம் ராசி. கடக ராசியில பிறந்தவரை நீங்க இருந்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு இப்போதிலிருந்தே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வேலை தொழில இருந்த பிரச்சனைகள் மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள், இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்ஸாக இருப்பீங்க, மனம் சோகோடு இருப்பீங்க. அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, அதை நாங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த உங்களுக்கான ஒரு காலமாக அமையப்போகுது. இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்காரங்க. கன்னி ராசியில் பிறந்தவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வீட்டில் மட்டுமல்ல வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் இருந்த சில மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஆனால் பெரிய அளவில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க, முதலீடு செய்வதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். ஒரு ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா 2 ரூபாயை உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமைப்பது. ஆகவே சேமிப்போடு இந்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைப்போது. கன்னி ராசிக்காரர்களே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போறாரு. நிஜமா நீங்க கை வச்சது எல்லாமே நல்ல விதமான மாற்றங்களை கொடுப்பதை நீங்க கண்ணெதிர காணலாங்க. வீட்டுல கோவப்படுவதை மட்டும் நிறுத்திட்டு சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம முன்னேற்ற பாதைகளுக்கு செல்வதுக்கு உண்டான யோசனைகளை முன்வைத்து அதற்கான நேரத்தை செலவிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பல மடங்கு பலன்களை, அற்புதமான பலன்களை அள்ளி திருப்பி உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே இதை நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இப்ப சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ராகு பெயர்ச்சி அற்புதமான ஒரு காலகட்டமா அமைப்போது. மற்ற ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன விஷயங்களுக்கு சவாலா அமைய போது, எதையெல்லாம் எதிர்கொண்டு மேல வரணும்ன்றது எல்லாமே அடுத்த பதிவுல பார்க்க இருக்கும். அடுத்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க.